கண்ணியமிக்க மொமினியங்களே, ரப்பை நெருங்குவதற்கு மார்க்கம் சொன்ன வழிகளிலே இலகுவானதும் மிக உன்னதமானதும் அல்லாஹுவை ஒரு மனிதன் நெருங்குவதற்கு குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித்தந்த வழிகளிலே மிக மிக இலகுவான ஒரு வழி, அதே நேரத்தில் உன்னதமான வழி என்று சொன்னால் அது அல்லாஹுடைய திக்ரை கொண்டாகும். அல்லாஹுடைய திக்ரை கொண்டு ரப்பை நெருங்கக்கூடிய வழிகளிலே மிக உன்னதமான வழி என்று பெருமக்கள் சொல்வார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹுடைய திக்ர் இருக்கிறதே அது மிக மிக பெரியது. அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோமே, அதே போல வல திக்ருல்லாஹ், அல்லாஹுடைய திக்ர் இருக்கிறதே அக்பர், அதுதான் மிகப்பெரியது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காமிப்பான். நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் ஒரு சஹாபி வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், இன்ன ஷராயி அல் இஸ்லாமி கத் கஸரத், மார்க்கத்தினுடைய நடைமுறைகள் செயல்பாடுகள் நிரம்ப இருக்கிறது நாயகமே. ஃபாஸ்பிர்னி பிஷைஇன் அத்தசப்பத்து பிஹி, எனக்கு தாங்கள் ஒரு வழியை கற்றுத்தாருங்கள், நான் அதை பற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு நீங்கள் ஒரு வழியை கற்றுத்தர வேண்டும், அதை நான் பற்றிக்கொண்டு நடப்பேன். அப்படி ஒரு இலகுவான என்றும் நிரந்தரமான நான் பற்றி பிடித்து நடக்க வேண்டிய ஒரு வழிமுறை எனக்கு சொல்லித்தார்கள் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், லா தஸாலு லிஸானக ருத்பம் மின் திக்ரில்லாஹ், உன்னுடைய நாவை அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு ஈரமாக்கிக் கொண்டே இருன்னு சொன்னார். உன்னுடைய நாவை அல்லாஹுடைய திக்ரை கொண்டு ஈரமாக்கிக் கொண்டே இரு என்று சொன்னார். பார்ப்பதற்கு இலகுவானதாக ஆனால் ரப்பிடத்தில் மிக மிக வலிமையானதாக. ஏற்கனவே நாம் ஞாபகப்படுத்தியிருக்கிறோம், சையிதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹுவிடத்தில் கேட்கப்பட்டது, உலகத்தில் வலிமையான பொருள்களிலெல்லாம் மிக வலிமையானது எது என்று கேட்கப்பட்டது. ஹதரத் சையிதுனா அலி நாயகம் சொல்வார்கள், மலை. இந்த பூமிகள் அசைந்தாடி கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அவைகளை நிலைப்படுத்துவதற்காக மலைகளைத்தான் அல்லாஹ் முளைகளாக ஆக்கினான். மலைகளை படைத்த பொழுது பூமி அசைந்தாடுவது என்பது நின்று விட்டது. பூமி நிலை பெறுவதற்கு காரணம் மலைகள், அதனால் வலிமையானது மலை என்று சொன்னார்கள். அப்படியா? அப்படியானால் உலகத்திலேயே ரொம்ப வலிமையானது என்பது மலைதானா? அதை மிஞ்சுவதற்கு வேறு எதுவும் இல்லையா என்று கேட்ட பொழுது ஹதரத் சையிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதை மிஞ்சுவதற்கு அல்லாஹு தஆலா இரும்பை படைத்திருக்கிறான். மலைகளை துகள் துகளாக ஆக்கிவிடும். அந்த இரும்பு என்பது மலைகளை துகள் துகளாக ஆக்கிவிடும். அப்படியானால் உலகத்திலேயே வலிமையானது இரும்புதானா என்று கேட்டார்கள். இல்லை இல்லை, அந்த இரும்பையும் கூட தண்ணீர் போல் உருக்கிவிடக்கூடிய ஆற்றல் கொண்டது நெருப்பு என்று சொன்னார்கள். அப்படியானால் உலகத்தின் படைப்புகளிலேயே வலிமையானது நெருப்புதானா என்று கேட்ட பொழுது, இல்லை இல்லை, அந்த நெருப்பை விட வலிமையானது தண்ணீர், அந்த நெருப்பையும் அணைத்துவிடும் என்று சொன்னார். அப்படியானால் உலகத்தின் வலிமையான படைப்புகளில் தண்ணீர் தான் வலிமையானதா என்று கேட்கப்பட்டது. நாம் யோசித்து பார்த்தால் முன்னால் உள்ளதை விட அதற்கு அடுத்துள்ள பொருள்கள் எல்லாம் இலகுவான தன்மையாக இருந்து கொண்டே இருக்கும். முன்னால் உள்ளதை விட அடுத்தது என்பது இலகுவானது. அப்ப தண்ணீர் தானா என்று கேட்ட பொழுது ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இல்லை, அந்த தண்ணீரையும் இழுத்து செல்லக்கூடிய, அந்த தண்ணீரையும் கொண்டு செல்லக்கூடிய அந்த மேகம் காற்று, அதை எங்கும் விரும்பிய இடத்தில் அந்த காற்று விரும்பி கொண்டு செல்கிறது அல்லவா என்று சொன்னார். அப்படியானால் உலகத்தின் படைப்புகளிலேயே மனிதனை வீழ்த்தக்கூடிய உலகத்திலே சக்தி வாய்ந்த படைப்பு அதுதானா என்று கேட்ட பொழுது, இல்லை, மனிதனை சக்தி இழக்க செய்யக்கூடிய, மனிதனையே போதை, மனிதையிலேயே அவனுடைய அறிவை போக்கக்கூடிய பாதை என்பது போதை என்று சொன்னார். போதை மனிதனை அறிவை இழக்க செய்துவிடும், அவனை மனிதனாக இல்லாமலாக்கிவிடும். அப்படியானால் உலகத்தில் வலிமையானது போதை தானா என்று கேட்டார்கள். இல்லை இல்லை, தூக்கம் வந்தால் அந்த போதை போய்விடும், அதனாலே தூக்கம் வலிமையானதுன்னு சொன்னார். உலகத்திலேயே வலிமையானது தூக்கம் தானு கேட்டாங்க. இல்லை இல்லை, தூக்கத்தை விட வலிமையானது என்பது கவலைன்னு சொன்னாங்க. ஏனென்றால் கவலை வந்தால் தூக்கம் போய்விடும், அதனாலே வலிமையானது கவலைன்னு சொன்னாங்க. உலகத்திலேயே வலிமையானது கவலை தானு கேட்டாங்க. இல்லை இல்லை, அதை விட வலிமையானது அல்லாஹ்வுடைய திக்ர் என்று சொன்னார். ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கின்ற நேரத்தில் கவலைகள் மாறும். குர்ஆன் சொல்கிறது, அலா, உலகமே கேட்டுக்கொள்ளுங்கள், அலா பிதிக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் மனிதனுடைய இதயங்கள் சாந்தம் பெறுகிறதுன்னு சொல்றான். அதனாலதான் ரப்பை நெருங்குவதற்குண்டான மார்க்கம் சொன்ன வழிகளிலே தவாமு திக்ரி அலா குல்லி ஹாலின் பில் லிசானி வல் கல்ப் என்று சொல்வார். எல்லா காலங்களிலும் நம்முடைய நாவால் க
கல்பால் அல்லாஹ்வை இருக்கிற செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் மனிதனுக்கு கிடைத்துவிட்டது என்று சொன்னால் ரப்பை நெருங்கக்கூடிய உன்னதமான வழி என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அதனுடைய உண்மை, அதனுடைய மேன்மையை உணர்வதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு அழகான உதாரணமாக சொன்னார்கள். மசலுல்லதி எதுக்குரு ரப்பஹு அல்லதி லா எதுக்குரு, திக்ர் செய்யக்கூடிய மனிதனுக்கும் செய்யாத மனிதனுக்கும் உதாரணம். கமசலில் ஹய்ய வல் மையத், ஒரு மனிதன் ஹயாத்தாக வாழ்வதற்கும் மௌத்தானவனுக்கும் போல என்று சொன்னார். திக்ர் செய்பவர் ஹயாத்தாக இருக்கிறார், திக்ர் செய்யாதவர் ஹயாத்தாக இருந்தாலும் அவர் மையத்துன்னு சொன்னார். அவர் ஒரு மையத் என்று சொன்னார். அல்லாஹ் எவ்வளவு கடினமான வார்த்தை சொல்லி இருக்கிறார். எனவே அல்லாஹ்வுடைய திக்ரை எல்லா காலங்களிலேயும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறை ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நேரம் எந்த அந்த நேரம் என்றில்லை. குர்ஆன் சொல்கிறது கியாமன் وقعودًا وعلى جنوبهم நின்றாலும் அமர்ந்தாலும் சாய்ந்தாலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்கள் புத்திசாலி என்று அல்லாஹ் சொல்கிறார். மார்க்கத்திலே எந்த நேரத்திலையும் திக்ர் செய்வதற்கு தடை என்பது இல்லை. திக்ர் செய்வதற்கு மலஜலம் கழிப்பதற்காக உள்ளே சென்று விட்டால் அந்த நேரத்தில் திக்ரை நாம் சொல்லாமல் வெளிப்படையாக இருக்கலாம். மற்ற நேரங்களில் ஒழுவு இல்லாவிட்டாலும் சரி, குளிப்பே கடமையாக இருந்தாலும் சரி, திக்ர் செய்வதை மார்க்கம் தடை செய்யவில்லை. திக்ர் என்பது அவ்வளவு பாக்கியமானது, இலகுவானது. திக்ர் என்பது சொல்வதற்கு பாரதூரமானது அல்ல. சல்லாஹ் சொன்னாங்க, ரெண்டு அமல்கள் இருக்குது, செய்யறது ஈஸி, செய்யறது ரொம்ப இலகுவானது, கூலி ரொம்ப அதிகம், செய்பவர்கள் குறைவுன்னு சொன்னாங்க. ரெண்டு அமல்கள் இருக்குது, செய்யறது ரொம்ப இலகுவானது தான், கூலி ரொம்ப ஜாஸ்தி, செய்யறவங்க கம்மின்னு சொன்னாங்க. கூலி அதிகமாக இருந்து செய்வதும் இலகுவாக இருந்தால் ஏன் செய்பவர்கள் குறைவு? கூலி ஜாஸ்தியா இருக்குது, செய்யறது ஈஸி, ஆனால் செய்பவர்கள் குறைவென்றால். அருமையானவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த அமலை சொல்லி தந்தார். ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பின்னாலும் குர்ஆன் கூட சொல்கிறது, ஃபைதா கலைதும் ஸலாத்து ஃபத்குருல்லாஹ், தொழுகை நீங்கள் நிறைவு செய்து விட்டால் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். உடனே என்னமோ பறந்து எங்கேயோ அவசரமா போற மாதிரி போறவங்க கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம் இது. ஒன்னும் செய்ய மாட்டாங்க, வெளியில போய் நின்று கால் எடுக்க அரை மணி நேரம் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு காரியத்திற்கும் போக மாட்டார். அப்படி ரொம்ப அவசியமான காரியம்னா பிரச்சனை இல்லை. ஆனால் தொழுகை முடிந்த உடனே இவர் ஒரு ஆள் போன உடனே நீ வாப்பா எல்லாத்தையும் கிளப்புற மாதிரி உள்ள ஒரு நிலையில. அருமையானவர்களே, இது மார்க்கம் இல்ல. சல்லாஹ் தொழுது முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு ஆள் எழுந்திருச்சாரு, அதற்கு ஒரு கத்தா வரலா தான் கையை பிடிச்சு கிளை இருத்தி வச்சாங்க, உட்காருன்னு சொன்னான். சல்லாஹ் அவர்களை பாராட்டினார்கள், அதற்கு ஒரு கத்தா வரலா தான். எனவே மார்க்கம் என்பது நம்முடைய இஷ்டத்திற்கு சொல்வதல்ல. அல்லாஹ்வுடைய ரசூலும் கண்ணியமிக்க சஹாபிகளும் வழிவந்த நன்மக்களும் செய்த காரியம். நமக்கு அல்லாஹ்வுடைய வீட்டிலே அமர்ந்திருப்பது என்பது ஒரு மூமினுக்கு தண்ணீருக்குள்ளே நீர் இருப்பது, தண்ணீருக்குள்ளே மீன் இருப்பதை போல. வெளியில போகிறதுங்கிறது தண்ணீர்லிருந்து மீன் வெளியே போவதை போல. அதனால சும்மா உட்கார்ந்திருந்தாலே நன்மை, திக்ர் செய்தா கொடுத்த நன்மை என்பது வேறு. பள்ளியில சும்மா உட்கார்ந்து இருக்கிறார், அதற்கே கூலி உண்டு. ஒரு காரியம் இருக்காது, உண்மையில ஒரு காரியம் இருக்காது, அந்த நேரங்கள் வீணானதாகத்தான் ஆகும். சொல்லாம ரெண்டு அமல், செய்யறது லேசானது, கூறி அதிகமானது, செய்பவர்கள் குறைவு. ஒன்று தொழுகைக்கு பின்னால் சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் 33 தடவை 33 தடவை 33 தடவை 99 ஆகிவிட்டது, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா என்று அந்த நான்காம் கலிமாவை ஓதி அதை 100 நிறைவேற்றுவது தொழுகைக்கு பின்னால். தூங்குவதற்கு முன்னால் சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் 2 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை. என்னங்க கஷ்டம்? இதுல எவ்வளவு பெரிய நேரம் ஆயிருப்போகுது? இதுல எவ்வளவு பெரிய முயற்சி எடுத்து பாரதூரமான காரியத்தையா சுமக்க போகிறோம்? ஆனால் சைத்தான் மறக்கடிப்பான், சைத்தான் கவனத்தை திருப்புவான். அல்லாஹுடைய திக்கிறது நம்முடைய கவனத்தை திருப்பக்கூடிய ஒரு நிலை. இன்ஷா அல்லாஹ் நியமமா செய்துட்டு வரணும், செய்துட்டு வரலாமா? தொழுகைக்கு பின்னால், ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பின்னாலும் ஹதீஸே வந்திருக்கிறது, கடல் அளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் எல்லாம் மன்னிக்கிறான் என்று வருகிறது. அவ்வளவு உன்னதமான கூலி, அவ்வளவு உன்னதமான கூலி. சஹாபிகள் வருகிறார்கள், யார சூழல்லாம் பணக்கார சஹாபிகள்லாம் நிறைய ஏதாவது பொருளாதாரத்தில் நல்ல காரியத்தில் செலவழிச்சு நன்மையை அவங்க அடைஞ்சுக்கிறாங்க. நாயகன், எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையே அல்லாஹ்வுடைய ரசூலே, அதனால எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கூலி தான் கிடைக்கணும், எங்களுக்கு ஏதாவது வழியை சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. சஹாபிகளுக்கு அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதிலும் ரப்பை நெருங்குவதிலும் அவர்களுக்கு இருந்த ஆர்வம். சொல்லாம் சொன்னாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் ஓதிட்டு வாங்கன்னு சொன்னாங்க.
இவன் தொழுவிக்கு பின்னால சுசுன்னு ஓதுறதை பார்த்துட்டு அவங்க பார்த்தாங்க எவ்வளவு நாள் எல்லாம் புதுசா அனுபவம் ஆரம்பிச்சிருக்கிறாங்களே. அதுக்கு போல என்னன்னு கொஞ்சம் தோண்டி பார்த்ததுல சொல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அல்லாஹ்வுடைய ரசூலுகிட்ட போய் சொன்னாங்க, நாயகமே அவங்களும் ஓத ஆரம்பிச்சுட்டாங்க, இப்ப எங்களுக்கு வேற ஏதாவது கூட கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய பேரருள் என்று சொன்னார். அருமையானவர்களே, அப்படியானால் நாம் இந்த நன்மைகளை எல்லாம் சேர்த்து தரக்கூடிய அளவிற்குண்டான ஒரு கூலி என்று சொன்னால் அது எவ்வளவு பாக்கியமானது, எவ்வளவு பாக்கியமானது. அதே மாதிரி தூங்குவதற்கு முன்னால் ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய திக்ரோடு தூங்குவதற்கிறதே தூக்கத்தையும் இபாதத்தாக மாற்றிவிடக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகமான நேரம் தூங்குற நேரம் தான், அவனுடைய வாழ்க்கையில் அதிகமான நேரம் தூங்குற நேரம் தான், நல்ல தூங்குற நேரம் தான். தூங்க வேண்டிய நேரம் தூங்கணும், ஜும்மாலும் தூங்குறது இல்லை, யாரும் தூங்குறது சொல்றேன். அருமையானவர்களே, அதனால தூங்குவது தான் மனிதனுக்கு அதிகமான நேரம். அந்த தூக்கத்தையும் கூட இபாதத்தாக மாற்றிவிடக்கூடிய மகத்தான ஒரு காரியம் இந்த திக்ருக்கு. அதனால ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பின்னாலும் அதே மாதிரி தூங்குவதற்கு முன்னாலும் இரவிலே உறங்குவதற்கு முன்னாலும் ஒரு மனிதன் இந்த திக்ர்களை ஓதுவதற்கிறதே. அந்த திக்ர் என்பது அமர்களில் ரொம்ப இலகுவானது, கூலி ரொம்ப ஜாஸ்தியானது, செய்பவர்கள் குறை. அல்லாஹ் அந்த குறைவானவர்களின் கூட்டத்தில் நம்மை கபூல் செய்தருள்வானான். சத்தம் ஒரு மாதிரியா இருக்குது. அல்லாஹ் அந்த குறைவானவர்களுடைய கூட்டத்தில் யார் அந்த நிறைந்த நன்மையையும் இலகுவான அமலையும் செய்து நிறைந்த கூலியை பெறுகிறார்களோ அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானா. சங்கிக்குரியவர்களே, மார்க்கத்திலே திக்ருடைய மகத்துவம் என்பது சாதாரணமானதல்ல. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு ஜாக்கிரீன் அல்லாஹ் கசீரன், அல்லாஹுவை அதிகம் திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள், அல்லாஹுவை அதிகம் திக்ர் செய்யக்கூடிய பெண்கள், எல்லா அமல்களையும் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றான். முஸ்லிமான திக்ர் செய்யக்கூடிய, அதாவது நோன்பு வைக்கக்கூடிய என்றெல்லாம் ஒவ்வொரு அமலாக சொல்லிட்டு வரும் பொழுது திக்ர பற்றி சொல்லும் பொழுது மாத்திரம் ஒரு ஜாக்கிரீன் அல்லாஹ் கசீரா, அதிகமாக அல்லாஹுவை திக்ர் செய்பவர்கள், அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய பெண்கள் என்று இரண்டு பேரையும் தனித்தனியாக குறிப்பிட்டு சொல்லி அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா, அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான கூலியை வைத்திருக்கிறான். கூலி மகத்தானது. ஹதீஸ்ல பார்த்தா அதுதான் புகாரி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபில் கடைசியா இந்த ஹதீஸ் தான கொண்டுவாங்க. கலிமத்தானி ஹபீபத்தானி அலல் லிசான், இரண்டு வார்த்தைகள் நாவிலே சொல்வதற்கு லேசானது, அல்லாஹ்வுடைய மீசானிலே நன்மையை நெருக்கக்கூடிய தராசிலே ரொம்ப கனமானது, நாவில சொல்றதுக்கு லேசானது, மீசானில் கனமானது, ஹபீபத்தானி இந்த ரஹ்மான், ரஹ்மானுக்கு பிரியமானது, ரஹ்மானுக்கு பிரியமானது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். கஷ்டமானது இல்லை, நாவல சொல்வதற்கு ரொம்ப லேசானது, கூலி அதிகம் சொன்னான். எனவே ரிக்கர் என்பது அமல்களில் ரொம்ப இலகுவான அமல், ஆனால் மகத்தான கூலியை பெற்றுத் தருவதிலே அதற்கு நிகர் எதுவும் இல்லை என்று சொல்வார். அதற்கு நிகர் எதுவும் இல்லை. சைத்தான் முதலாவது தூராகிறான், முதலாவது நம்மை விட்டு சைத்தான், அல்லாஹ்வுடைய நினைவை மறக்கடிக்கக்கூடிய அந்த சைத்தானுடைய நிலை நம்மை விட்டு தான் திக்ரி ஃபைனலஹு மைசத்தம் தன்கா. குர்ஆன் சொல்கிறது, யார் என்னுடைய திக்ரை புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றான். எனவே திக்ர் என்பது சாதாரணமானது. பெருமக்களே, திக்ரில் கவனம் செலுத்தான். ஒரு நியமமாக சில திக்ர்களை சுபுவுக்கு பிறகெல்லாம் மூணாங்கலிமா ஒரு 100 தடவை, அது மாதிரி இஸ்திகஃபார் ஒரு 100 தடவை, சலவாத் ஒரு 100 பழக்கமா வச்சுக்கிறேன். ஏதாவது அமல்களை நடக்கிற அந்த நேரங்களை எல்லாம் ராகவல் அவரா கூவத்தை இல்லாவில்லா அதிகமா சும்மா போறதுக்கு வாயசச்சு நம்ம ஓதிட்டு போறதுல என்ன இருக்குது? ராகவல் அவரா கூவத்தை இல்லாவில்லா ஓதினால் 99 வகையான நோய்களுக்கு அது சிபா என்று வந்திருக்கிறது. 99 வகையான நோய்களுக்கு அது சிபா என்று வந்திருக்கிறது. ஹசானத்துல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய பொக்கிசம் அது. இந்த ஹவுக்கலா என்பது சொர்க்கத்தின் பொக்கிசம். பெருமக்களே, அதனாலே நாம் இந்த வார்த்தைகளை எல்லாம், திக்ருடைய இந்த வார்த்தைகளை எல்லாம் ஹஜ்ரத் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு நடத்திலே போய் இமாம் சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார்களே, அவுஸ்னி இப்னு ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய அருமையான பேரப்பிள்ளை இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்களே, எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. வாழ்க்கையிலே நியமத்துகளை உணரும் பொழுது சுக்குர் செய்யுங்க. அல்லாஹ் எவ்வளவு பாக்கியத்தை தந்திருக்கிறான், எவ்வளவு பாக்கியத்தை தந்திருக்கிறான், நம்முடைய ஹயாத்தை தந்திருக்கிறான், நம்மளா உண்டாக்கிற முடியுமா? சிறு வயதிலே பிறப்பதற்கு முன்னால் பிறந்த உடனே நல்ல ஆரோக்கியமா இருக்கும் பொழுது பல நிலைகளிலும் எப்படியெல்லாம் மரண உலகத்தில் ஏற்படுகிறது, அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை தந்திருக்கிறானே, நாம் அதுக்கு என்ன செய்யறோம்? நியமத்துகளை உணரும் பொழுது சுக்குர் செய்யுங்கள். அதே போல வாழ்க்கையிலே பாவங்களை செய்தால் தாமதம் இல்லாமல் தௌபா செய்து விடுங்கள்.
தாமதம் இல்லாமல் ரப்பிடத்தில் அழுது கண்ணீர் வடித்து தௌபாவை கேளுங்க. அதேபோல் வாழ்க்கையிலே கவலைகள் இருந்தால், வைதா தொல்லாகரத்தில் ஹுமும் கவலைகள் இருந்தால், என்பதை ஓதுங்கள், எல்லா கவலைகளும் மாறும். குர்ஆன் கவலைகள் மாறும் என்று சொல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் திக்ரைத்தான் சொல்கிறார். அதளவு ஆதாரத்தில் மீன் வயிற்றில் இருந்த ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், லா இலாஹ இல்லாந்த சுபஹானக் இன்னி குன்து மினல் லாலிமீன் ஃபஸ்தஜபனா லஹு வனஜைனாஹு மினல் கம், கவலையை போக்கிறோம், அவருக்கு ஈடேற்றம் கொடுத்தோம் அந்த திக்ரினால் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். உலகத்தில் எல்லா பொருள்களும் திக்ர் செய்கிறது, வை மின் ஷைஇன் இல்லா யுஸ்பிஹு பிஹம்தி, உலகத்தில் எந்த பொருளும் அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் உலகத்தில் எந்த ஹல்கும் எந்த படைப்பும் இல்லை. எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது, தஸ்பீஹ் செய்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. குர்ஆனை வாசி வலாக்கின் லா தஃபகஹுன தஸ்பீஹஹும், அல்லாஹ் சொல்கிறான் அந்த தஸ்பீஹ் உங்களால் விளங்க முடியாது, விளங்க இயலாதே தவிர, ஆனால் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யாத எந்த ஒரு படைப்பும் துன்யாவில் அல்லாஹு தஆலா வைக்கவில்லை. முதலாவது திக்ர் என்பது ஷைத்தானை நம்மை விட்டு தூராக்குகிறது. எதிரியுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா பயத்தை போடுகிறான், அவன் நமக்கு பயம் காட்டுறான், ஆனால் எதிரியுடைய உள்ளத்தில் இது அல்லாஹுடைய திக்ர் அல்லவா, இது எதிரியுடைய உள்ளத்தில் நம்மை பற்றிய கண்ணியம் கலந்த ஒரு பயத்தை. அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வரலாறை சொல்வான், பத்ருக்கு போயிட்டு வந்தாங்க, மகத்தான வெற்றி, உகதில் அதுக்கு பிறகு கொஞ்சம் தோல்வி வெற்றி. அந்த தோல்வி நிறைய பேர் இழந்துட்டாங்க, சஹாபிகள் 70 சஹாபிகளுக்கு மேல் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் எதிரிகள் சொன்னாங்களாம், நீங்க எங்களுக்கு பத்ரில் கொடுத்த அடிக்கு நாங்க பத்ர் கொடுத்திருக்கிறோம், அடுத்த வருடம் ஹிஜ்ரி 4 மீண்டும் பத்ரில் உங்களை சந்திப்போம், வேரோடும் வேரடி மண்ணோடும் உங்களை இல்லாம ஆக்கித்தான் தீருவோம் சொன்னாங்களாம். பயமுறுத்தினார்கள், பயம் காட்டினாங்க. அல்லாஹ் சொல்றான், ஈமான் ஈமான் தான் கொடுத்து பயப்படல. ஈமான் கூட என்ன சொன்னாங்க, வக்காது ஹஸ்புன் அல்லாஹு நியமல் வக்கீல் என்று சொன்னார்கள். குர்ஆன் சொல்கிறது, ஹஸ்புன் அல்லாஹு நியமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்பவர்களில் அவன் மிக சிறந்தவன் என்ற இந்த ஹஸ்புன் அல்லாஹ் என்ற வார்த்தையை, ஹஸ்புன் அல்லாஹு நியமல் வக்கீல் என்பதை ஓதினார்கள். அல்லாஹு தஆலா மகத்தான வெற்றி, பத்ருல ஹிஜ்ரி 4 மீண்டும் பத்ருக்கு போனாங்க, ஒருத்தர் வரல, சொன்ன மாதிரி ஒருத்தர் வரவில்லை என்பது மாத்திரமல்ல, சென்றவர்கள் வியாபாரம் செய்து வியாபாரத்தில் லாபம் ஈட்டி நல்லபடியாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு திரும்பி வந்தார். அதனாலே நம்முடைய வாழ்க்கையில மிக மிக இலகுவானது நம்ம நினைக்கிறோம், ரொம்ப கஷ்டமில்லாத ஒரு அமல், ஆனால் அல்லாஹ்வுடைய அன்பையும் ரப்பினுடைய நெருக்கத்தையும் தேடி தருவதிலே உயர்ந்த அமல் என்று மார்க்கம் சொல்கிறார். திக்ர் என்பது மாரிபத்தின் வாசல் என்று சொல்வார், அல்லாஹை அறியும் ஞான வாசல், அந்த வாசல் என்பது திக்ர் தான். திக்ரை கொண்டுதான் ரப்பை அறியும் அந்த மாரிபத்தினுடைய வாசலை ஒரு மனிதன் தொட்டு தொடர்கிறான் என்று மார்க்கம் சொல்கிறது. அதை போல மலக்குமார்களை நம்மை சூழச் செய்கிறது. யார் அல்லாஹுவை திக்ர் செய்கிறார்களோ, ஆத்மார்த்தமான ரப்பினுடைய மலக்குமார்கள் நமக்கு சூழ இருக்கிறார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹுடைய அரசின் நிழலில் நிழல் கிடைக்கக்கூடிய இடம், ரஜுலுன் ரக்கர் அல்லாஹ் காலியா, அல்லாஹுவை தனிமையிலே நினைத்து திக்ர் செய்கிறார், திக்ர் செய்கிறார், ஃபஃபாதத்தைனா, கண்கள் கண்ணீரை வடிக்கிறது. இப்படிப்பட்ட திக்ர் செய்யக்கூடிய மனிதனுக்கு எந்த நிழலும் இல்லாத ரப்பின் அரசின் நிழல் என்று மார்க்கம் சொல்கிறது. அதே போல ஞானத்தை இழுத்து வருகிறது, திக்ர்களை செய்ய 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 ரப்பினுடைய ஞானத்துகளை நம்மின்பால் கொண்டு வருவதற்கு அது காரணமாக இருக்கிறது என்று பெருமக்கள் சொல்வார். கண்ணியமானவர்கள், அதனாலே மார்க்கத்தினுடைய நமக்கு சொல்லித் தரப்பட்ட அமல்களிலே இலகுவான அமல், இலகுவான அமல், தொழுகைக்கு பின்னால் உள்ள தஸ்வீகாத்துகள், தூங்குவதற்கு முன்னால் உள்ள தஸ்வீகாத்துகள், அதேபோல் ஒவ்வொரு காரியத்தையும் குறித்த ஒரு காரியங்கள், லா ஹவல வலா குவத்த இல்லா பில்லா, சுபஹான் அல்லாஹி விஹம்திஹி, சுபஹான் அல்லாஹி அலீம், லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மின் அல்லாஹிமீன், இதையெல்லாம் ஹஜ்ஜிலே வரும்பொழுது கூட நான் ஹாஜிகளுக்கு சொல்வேன். நீங்க ஒவ்வொரு தவாஃபினுடைய நேரத்தில் ஒரு திக்ரை குறிப்பா வச்சுக்கோங்க, இந்த குறி இந்த திக்ரை வச்சு 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 நீங்க சுத்திட்டு வாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நேரத்திலேயும் குறிப்பாக அந்த திக்ரை அதையும் செய்வதற்குண்டான வாய்ப்பாக அது அமையும். அருமையான பெருமக்களே, அல்லாஹும் அருள்முறையிலே பல்வேறு இடங்களிலே ஏராளமான இடங்களில் திக்ரை சொல்கிறான். இடி இடிக்கிறது என்றால் நாம் இடின்னு நினைக்கிறோம், அல்லாஹ் சொல்றான் திக்ருன்னு சொல்றான். அது அதனுடைய திக்ர், இடி என்பது அது அல்லாஹுவை புகழ்வதை கொண்டு தஸ்பீஹ் செய்கிறதுன்னு அல்லாஹ் சொல்றான்.
உலகத்தின் எல்லா படைப்புகளையும் அல்லாஹு தஆலா zikrin வழியாகத்தான் அந்த படைப்புகளுடைய நிறைவாட்டை ஆக்கி வைத்திருக்கிறான். நம்முடைய உயர்வுக்கும் ரப்பினுடைய நெருக்கத்திற்கும் துன்யா ஆகிராவினுடைய வெற்றிக்கும் அடிப்படையான zikr என்பதை கவனத்தில் கொண்டு அதிகம் அதிகம் zikr செய்ய வேண்டும். ஒஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமையான தோழர் ஹஜரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமனுக்கு செல்கிறார்கள். சல்லா சலமை கடைசியாக பார்க்கக்கூடிய பார்வை. சல்லா சொன்னார்கள், ஹஜரத் முஆத் அவர்களே, திரும்பி வரும் பொழுது என்னை பார்க்க மாட்டீர்கள், என்னுடைய கபருக்கு அருகில் தான் நடந்து செல்வீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதர் செய்தா மாதல் தான் எனக்கு சில உபதேசங்களை செய்ய நாயகம் சொன்னாங்க. அதர் செய்தா மாதல் தான் சொல்கிறார்கள், ஆஹிருமா வஸ்வானி பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இனிமேல் என்னுடைய ஹபீபை நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய ஹபீபை நான் பார்க்க இயலாது. அப்படிப்பட்ட கட்டத்தில் எனக்கு அவர்கள் செய்த கடைசி உபதேசம், உங்களுடைய நாவை அல்லாஹுடைய திக்ரை கொண்டு நினைத்துக் கொண்டே இருங்கள். ஒரு மனிதனுடைய கடைசி நேரம் அல்லாஹுடைய திக்ரோடு அமைந்து விடுமானால் அதை விட பாக்கி வேற எதுவும் இல்லை. அல்லாஹுவை நீங்கள் சந்திக்கக்கூடிய நேரத்தில் திக்ரோடு உங்களுடைய நாவு இருக்க வேண்டும். திடீர்னு அந்த பழக்கம் வந்துடாது. அந்த பழக்கம் வரணுமானா மற்ற நேரங்களில் திக்ர் செய்திருந்தால்தான் அந்த வாசகம் வந்தும் அந்த செயல்கள் வந்தும் அதனுடைய உயர்வு நமக்கு ஏற்படும் என்பதை அதற்கு மாதர் அல்லா தன் அவர்களுக்கு அவர்கள் உணர்த்தி காட்டினார். அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானார். அல்லாஹுவை அதிகம் அதிகம் திக்ர் செய்வதிலே அல்லாஹ் நமக்கு இன்பத்தை தருவானார், அதற்கான பாக்கியத்தையும் தந்தருள்வானார். திக்ருடைய மேன்மைகளை என்னெல்லாம் மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ, நம்முடைய திக்ர்கள் என்பது சாதாரணமானதாக இருந்தாலும் அதற்குண்டான ஒரு முறையையும் கண்ணியத்தை பேணி இல்லாமல் இருந்தாலும் அதனுடைய நிறைவான பலன்களை அல்லாஹ் நமக்கு பூரணமாக தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم.